தர் வாஸ் அன் ஐடியான்னு வாய்ஸ் ஓவரில் டோனி ஸ்டாக்கை காட்டி ஆரம்பிக்குது இன்ஃபினிட்டி வார் ட்ரெய்லர். வானத்திலிருந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்க இடத்தோட கூரை எடுத்துட்டு விழுந்த ஹல்க் ப்ரூஸ் பேனராக மாறி இருக்கான். அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் வாங்கும் ஆச்சரியம் கலந்த பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து விஷனும் வாண்டாவும் விண்டோக்கு பக்கத்தில் நின்று ரொமான்ஸ் பண்ணுறதை காட்டுறாங்க. தோர் ஒரு ஸ்பேஷிப்பில் நின்று யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க மாதிரியும் பக்காண்டாவில் பேனரும் சண்டைக்கு ரெடியான பிளாக் விடோவையும் காட்டுறாங்க. அடுத்து மார்வலோட இன்ட்ரோ ஸ்லோ மோஷன் அப்படியே ஆரம்பிக்குது. ஹல்க் வந்து விழுந்த இடத்துல ப்ரூஸ் பேனர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், டோனி ஸ்டார்க், வாங் எல்லாரும் இருக்காங்க. வெளியே மக்கள் அலறி அடிச்சுட்டு ஓடுறத என்னன்னு வந்து பாக்குறாங்க. ஏதோ தப்பு நடக்க போதுன்னு தன்னோட ஸ்பைடர் சென்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ஸ்பைடர்மேன் ஸ்கூல் பஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எட்டி பாக்குறான். வெளியே ஒரு ஸ்பேஸ் போர்ட்டல் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் டெசராக்டோட என்டர் ஆகிறான் மார்வலோட ஃபேவரட் வில்லன் லோக்கி. டெசராக்டை வச்சு ஸ்பேஸ் போர்ட்டல ஓபன் பண்றான், அங்கதான் என்ட்ரி கொடுக்குறான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரோட மெயின் வில்லன் தானோஸ். ஸ்பைடர்மேன் யாருக்கும் வெயிட் பண்ணாம டக்குன்னு காலத்துல இறங்கி தானோஸ் கூட தனியா ஃபைட் பண்ண தயாராகிட்டான். தோர் ஏதோ லிபரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க பிளாக் பேந்தர், கேப்டன் அமெரிக்கா, பாண்டா இவங்களை காட்டுறாங்க. அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் ஃபிலிமுக்கு அப்புறம் ஹல்க் பஸ்டர் சூட்டோட களமிறங்குறாரு அயன் மேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மேஜிக் பண்ண வானத்திலிருந்து ஏதோ ஸ்பேஸ்ஷிப் வந்து விழுக, கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு இல்லாம பிளாக் பேந்தர் கூட சேர்ந்து வக்காண்டால ஏலியன்ஸ் கூட சண்டை போட ஸ்பைடர்மேன் தானோஸ் கிட்ட செம்மைய அடிவாங்கன்னு ஃப்ரேம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. விஷனை அடிச்சு அவன் தலையில இருக்க மைண்ட் ஸ்டோனை பிச்சு எடுத்து இன்ஃபினிட்டி காட்லெட்ல போட்டுட்டு ரெண்டு இன்ஃபினிட்டி ஸ்டோனோட செம்மைய போஸ் கொடுக்குறான் தானோஸ். வக்காண்டால பிளாக் பேந்தர் படையோட சேர்ந்த கேப்டன் அமெரிக்கா அண்ட் விண்டர் சோல்ஜர் பக்கியும் தானோஸோட படை கூட சண்டை போட தயாராகிறாங்க. ஃபால்கன் பறந்துட்டே ஷூட் பண்ண வார் மிஷின், கேப்டன் அமெரிக்கா, விண்டர் சோல்ஜர், பிளாக் விடோ, ஹல்க், பிளாக் பேந்தர்னு அவெஞ்சர்ஸ் மொத்தமா ஓடி வராங்க. அப்புறம் டைட்டில் போடுறாங்க. வாவ், திரும்ப ஒரு டைம் பார்க்கலாமான்னு 10வது டைம் பார்த்த அப்புறமும் யோசிக்கும் போது கடைசியா தோர் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி கிட்ட ஒரு ஸ்பேஷிப்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அதோட முடியற ட்ரெய்லர் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம்னே சொல்லலாம். நான் எப்படா மே மாசம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த வீடியோவை டீகோட் பண்ணலாம். தோர் ராக்னராக் மூவியில ஆஸ்கார்ட்ல இருந்து சைலண்டா டெசராக்ட தூக்கிட்டு லோக்கி ஹல்க் தோர் ஆஸ்கார்ட் மக்களோட ஸ்பேஸ்ஷிப்ல வரும்போது வழக்கம் போல தன் வேலையை காட்டிட்டான் போல. தோரையும் ஹல்கையும் தூக்கி கடாசிட்டு தானோஸ் ஹெல்ப் பண்ண போயிட்டான் போல இருக்கு. அங்கிருந்து ஹல்க் பூமிக்கும் தோர் ஒரு ஸ்பேஸ்ஷிப்பும் போய் விழுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ்ஷிப் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சியோடது. அப்புறம் கேப்டன் அமெரிக்கா, விண்டர் சோல்ஜர், ஹல்க், ஃபால்கன், வார் மிஷின் எல்லாரும் வக்காண்டால இருக்காங்க. ஏன்னு தெரியல. அயன்மேன் ஆர்க் ரியாக்டரை வச்சு உடைச்ச விண்டர் சோல்ஜரோட ஸ்டீல் ஹேண்ட் திரும்பவும் வந்துருச்சு. அவங்க எல்லாம் வக்காண்டால இருக்கனால ஒரு வேலை வைப்ரேனியம்ல செஞ்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். ட்ரெய்லர்ல மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வக்காண்டால நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. சோல் ஸ்டோன் இல்ல வைப்ரேனியம் வக்காண்டால இருக்கு. இதுல ஏதோ ஒன்னு எடுக்கத்தான் தானோஸோட டீம் வக்காண்டாக்கு வராங்க. அதை எதிர்த்து அவெஞ்சர்ஸ் டீம் சண்டை போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது தப்பா கூட இருக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிளாக் பேந்தர் மூவில இன்ஃபினிட்டி வார்க்கு நிறைய லீடு இருக்கும்னு தெரியுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ட்ரெய்லர்ல ஆண்ட்மேன் அப்புறம் ஹாக்கையை காணோம். நீங்க அவங்கள பார்த்துருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா தமிழ் கிரிட்டிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.